ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் டாக்டர் சிவா. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை அப்படி தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா மாவட்டத்தில் வந்து கோரிக்கையெல்லாம் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் வந்து கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து நிறைய மாணவர்கள்லாம் 1-2 அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அதையும் வந்து அவங்க பரிசீலனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மட்டும் சொன்னாலும் பத்தாது, நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறீங்க சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தோம் அப்படின்னா சேலத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி மனு எழுதி கொடுத்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மனு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ராணிப்பேட்டை அப்படிங்கிற இதில் வந்து கலெக்டர்கிட்ட டைரெக்டாக போய் அங்கே வந்து அவர்கிட்ட பேசி எல்லாம் மனு கொடுத்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. அங்கேயும் இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு மாவட்டத்தில் மட்டும் சொன்னால் இது வந்து இது பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து மனு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. மாணவர்கள் எல்லாம் நியூஸ் மீடியா முன்னாடி பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே எங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த போர்ஷன்ஸை வந்து நம்ம கவர் பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் நடத்தாத போர்ஷன்ஸ் வந்து எங்களால் கட்டாயமாக படிக்க முடியாது, எங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப எங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசியிருக்காங்க. மாணவர்கள் மனு மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களும் மனு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 1-2 ஒரு கூட்டம், ஒரு ஆசிரியர் கூட்டமாக வந்து மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனுலாம் வந்து என்ன கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, என்ன பரிசீலனை செஞ்சு இதை வந்து சரி செய்வாங்களா அப்படின்றது இன்னும் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.